Second sum parenkane, the decimal form of the rational number 15 by minus 4 is dash. Adin ketukanga. Decimal number mattum kandupidicha podu. Appa divide panni paatha mattum podu. அப்படியே தமிழ் மீடியம் அறிஞர்கள் ரெண்டாவது சம 15 பை மைனஸ் 4 என்ற விகிதம் ஒரு எண்ணின் தசம வடிவம் டேஸ் ஆகும். தசம வடிவம் வேணும் அப்படின்னா வகுத்து பார்த்தா கிடைச்சிடும். பாருங்கண்ணே என்ன சொல்லியிருந்தாங்க, ஓ செகண்ட் சம் கண்ணு அதாவது மைனஸ் 15 பை 4 இல்லைங்கண்ணே, அதாவது அவங்க எப்படி கொடுத்துனாங்கன்னா 15 பை மைனஸ் 4 கொடுத்துனாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்கன்னு, இந்த மைனஸ் வந்து மேலே மைனஸ் 15 பை 4 அப்படின்னாலும் 15 பை மைனஸ் 4 அப்படின்னாலும் மைனஸ் 15 பை 4 அப்படின்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஈக்குவல் தான். புரிஞ்சுதாக்கன்னு, மைனஸ் வந்து எங்கே இருந்தாலும் ஒரு தடவை இருக்குதுன்னா இங்கே போட்டாலும் இது மைனஸ் ரேஷ்னல் நம்பர் மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம், நெகட்டிவ். இங்கே இருந்தாலும் இது மைனஸ் நம்பரு, அதே இங்கே இருந்தாலும் இது மைனஸ் நம்பர். இப்போ நான் சென்டராக கூட கொடுத்துருப்பாங்க, மேலே கொடுத்தாலும் ஒன்று தான், கீழே கொடுத்தாலும் ஒன்று தான், சென்டரில் கொடுத்தாலும் ஒன்று தான். இப்படி கொடுத்தாலும் நம்ம எப்படி எழுதலாம், இப்படி கொடுத்தா எப்படி எழுதலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகேங்கண்ணா, அப்போ புக்கில் இப்படி கொடுத்துக்கிறாங்க, நான் இப்படி எழுதிக்கிறேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுங்களா, அப்போ மைனஸ் எங்கே இருந்தாலும் ஒன்று தான், ஆனால் ஒரு மைனஸ். அதே ரெண்டு மைனஸ் அப்படின்னா பாருங்கள், மைனஸ் 15 பை மைனஸ் 4 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு மைனஸு கேன்சல் ஆயிரும், இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக மாறிடும். புரிஞ்சுதுங்களா, ஆனால் ஒரு மைனஸ் இருந்தால் அப்படி கேன்சல் பண்ணக்கூடாது, ஒன்றா மேலே போட்டுக்குங்க இல்லை கீழே போட்டுங்க இல்லை சென்டரை போட்டுங்க, எல்லாமே ஒன்று தான். புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான். இப்போ 15 நாலால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். 15 இந்த மைனஸ் இருக்கட்டுங்கன்னு, அப்புறமா ஆன்சர் எழுதும்போது மைனஸ் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போது இந்த 15 நாலால் டிவைட் பண்ணணும், பண்ணலாமா? 4 4 16 15 தான் இருக்குது, ஸோ 3 4 12 மீதி 3 கிடைக்குது. ஒரு டாட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறோம். 30 ஹவ் மெனி டைம்ஸ் கிட்ட வரும், 7 டைம்ஸ் வருமா, 7 4 16 28 ஓகே, மீதி 2 வருது. 1 டைம் டாட் வச்சிட்டோன்னா மறுபடியும் டாட் வைக்கக்கூடாது, 0 1 1 டைம் சேர்த்துக்கிட்டே போகலாம். ஓகே, ஒரு தடவை சேர்த்துக்கலாம். இன்னொரு 0 தேவைப்படுதுன்னா இங்கே 0 சேர்த்திட்டு தான் எங்கே சேர்த்தணும். ஓகே, ஒரு 0 சேர்த்துறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, புள்ளி வைக்க வேண்டியதில்லை, மேலே 0 சேர்த்த வேண்டியதில்லை. ஓகேங்க, ஒரு தடவை ஃபஸ்ட்டு டாட் வச்சு ஒரு 0 சேர்த்திக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு 0 தேவைப்படுதுன்னா நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம். ஓகே, அப்போ 20 ஆயிடுச்சா, அப்போ 5 4 5 4 20 இது 20 by 20 0 ஆயிடுச்சு. ஓகேங்கண்ணா, அப்போ இங்கே என்ன வந்து 3.75 ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேங்கண்ணா, அப்போது 3.75 புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான் ஆன்சரே. பாருங்கள் கொடுத்துருக்குற நம்பரு, அதை டிவைட் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுக்கண்ணா, இப்போ இதில் கிளியராக இருக்குங்களா, பார்த்துக்குங்க. நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஆன்சர் -3.75. இந்த பாயிண்ட்டுக்கு மேலே படிக்கும்போது 75 85 படிக்க வேணாங்கன்னு 75 தனித்தனி நம்பராக சொல்லிக்கோங்க. அடுத்து தேர்ட் சம் பாருங்கண்ணே.